ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மாதேஷ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 2.4 ஏக்கர் இடம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் மேலும் மேலும் இந்த பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி அந்த 2.4 ஏக்கர் இடத்த நம்ம பார்க்க போகலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50 ஃபீட் ரோடுங்க. இது வந்து 50 அடி ரோட்டுக்கு மேலே வருங்க. இந்த லெஃப்டில் தெரிகிற புளிய மரத்தில் இருந்துங்க, ஓகேவா? இந்த புளிய மரத்திலிருந்து அப்படியே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபென்சிங் தெரியும் பாருங்கள். இந்த ஃபென்சிங் வரைக்கும் ரோடு இது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட இடம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டோட்டலாக 2.41 ஏக்கர், 2 ஏக்கர் 41 சென்ட் இடம். இந்த இடம் வந்து அருமையான செம்மண் பூமி, தெற்கு பார்த்த பூமி, வடக்கு சரிவு பூமி, சுற்றி ஃபென்சிங் இருக்குது. இந்த லேண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான் 11 நிமிஷம் 12 நிமிஷம் அந்தளவுக்கு வீடியோ நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த லேண்டில் வந்து அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனால வேறு வழி தெரியல. ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா நான் இந்தளவுக்கு வீடியோ போட்டால் மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் 2.41 ஏக்கரை வந்து என்னால் கவர் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 2.41 சென்ட், அதாவது 2 ஏக்கர் 41 சென்ட், தனி பட்டா பூமிங்க. 60லிருந்து 70 வருஷத்த பேரண்ட் டாக்குமெண்ட், கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. இது வந்து சிங்கிள் ஓனர் இதுங்க. 2 போர் இருக்குது. ஒரு போர் வந்து 750 ஃபீட்டுங்க, இன்னொரு போர் வந்து 700 ஃபீட் இருக்குங்க. 2 போர், இதில் வந்து ஒரு போர் வந்து 5 HP சப்மர்சபிள் இறக்கியிருக்காங்க, சப் போட்டிருக்காங்க. இந்த மோட்ரு வந்து சோலார் சிஸ்டமில் ஆப்ரேட் ஆகிற மோட்ரு. இது வந்து 24x7 வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் மோட்ரு. அந்தளவுக்கு தண்ணி வந்து அருமையாக வத்தாத தண்ணி இருக்க ஏரியா இது. இது வந்து என்ன மோட்டர் அப்படின்னா லூசி மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூசி மோட்டர் அப்படின்னா என்னென்னு எனக்கும் தெரியாது, இன்றைக்கி தான் சொன்னார் இந்த காட்டுக்காரர். இந்த லூசி மோட்டார் என்ன பண்ணும் அப்படின்னா சேர் இருந்தாலும் சேரோட சேர்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ லூசி மோட்டார் இருக்குங்க. இதுக்கு வந்து போட்டிருக்கிற பைப் வந்து ஆசீர்வாத் அப்படின்னு ரொம்ப அருமையான கம்பெனி. அந்த ஆசீர்வாத் கம்பெனியோட பைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் கேபிள் வந்து ஃபினோலக்ஸ் கேபிள். இப்போ நான் இடம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தென்மேற்கு கார்னர், அதாவது கன்னிமூலை குபேரமூலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்கும். இந்த இடத்துல வந்து வாஸ்துக்காக ஒரு 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய தண்ணி டேங்க் இருக்குது. இந்த டேங்கிலிருந்து தான் தண்ணியை ஃபுல்லாக காடுகளுக்கு ஃபுல்லாக பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேங்குக்கு வந்து அந்த 700 ஃபீட் அந்த போர்லேருந்து ஒரு 5 HP மோட்டர், அந்த மோட்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு சோலார் சிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வழியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து கேபிள் கம்ப்ளீட்டாக இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க அத்தனை கேபிளும் பார்த்திங்கன்னா ஃபினோலக்ஸ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 23 வருஷம் வாரண்டி இருக்குங்க. இந்த 23 வருஷ வாரண்டி எதுக்கு எப்படி கவர் ஆகும் அப்படின்னா, இன்டர்னல் ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை வந்து நீங்கள் வாரண்டியில் கவர் பண்ணிக்கலாம். மேலேருந்து டேமேஜோ அல்லது கீழே விழுறதோ உடையிறதோ இந்த மாதிரிக்கு வந்து வாரண்டி கவர் பண்ண முடியாது. இப்போ நம்ம அந்த தொட்டியை வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி சொன்னோம் இல்லைங்களா, இந்த தொட்டியை பார்க்கலாம். ஸோ இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல பெரிய தொட்டிங்க, பெரிய ரிங்கு. நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது, நேரில் பார்த்தா அவ்வளோ பெரிய தொட்டி இது. இந்த தண்ணி வந்து 24 ஹவர்ஸ் மோட்டர் ஓடினாலும் இதே மாதிரி தான் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து 5 HP சப்மர்சபிள். அந்த சப்மர்சபிள் மோட்டர், அந்த 5 HP மோட்டருக்கு வந்து இபி வந்து இந்த சோலார் பேனலிருந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேறு இபி கிடையாது. ஆனால் நம்ம இடம் கிரையமன்றதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு இபி எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது 3-1A, அதாவது 3-1A சொல்லுவாங்க. அக்ரி லைன், இது வந்து பெய்டு சர்வீஸ் தான். 3 பர் யூனிட்டுக்கு வந்து 3 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம தொட்டியிலிருந்து இந்த தோட்டத்தோட கம்ப்ளீட் வியூ. இதில் வந்து 200 தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க, தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க. இந்த காடு வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நிரவி வச்சுருக்காங்க. இந்த தொட்டியிலிருந்து பார்க்குறப்ப உங்கள் கம்ப்ளீட் இந்த ஏரியாவோட வியூ தெரியும். இதை வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைங்கள்லாம் விளையாண்டா எமர்ஜென்சிக்காக அதில் வந்து 2 கார் டயர் வந்து காற்று ஃபில் பண்ணி போட்டிருக்காங்க. யாராவது உள்ளே இறங்கினாங்கன்னா கூட ஸ்விம்மிங் தெரியலன்னா அதை யூஸ் பண்ணி எமர்ஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி டியூப் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ அது போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதில் இதுதான் நான் சொன்ன சோலார் பேனலுங்க. இது வந்து 23 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. இதிலிருந்து 5 HP அந்த சப்மர்சபிள் மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து வெயில் காலத்தில் நல்லா அருமையாக சார்ஜ் ஆகிக்கும். மழை காலத்தில் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த 3-1A சப்ளை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இருக்கிறப்போ உங்களுக்கு 90% நீங்கள் சோலாரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சன்லைட் இல்லாத டைமில் அந்த மாதிரி நீங்கள் இபி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 லேயர் ஓடுங்க. ஒரு வீடு இருக்குது, சின்ன வீடு இது, 650 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு அருமையான கேரளா டைப் வீடு. இந்த வீடை வந்து வீடியோவில் கடைசியாக நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்கிற மரம் எல்லாமே நாட்டு மரம் தான் வச்சுருக்காங்க. மோர் தென் 200 கோகனட் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீட்டோட சைஸ் வந்து
ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு பெட்ரூம் 10x16 பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்கும். ஒரு கிச்சன் இருக்குது, 10x8 கிச்சனு. இது இல்லாமல் ஒரு இனோவா கார், பெரிய கார் பார்க் பண்ணுற பார்க்கிங் ஏரியாவோடு இருக்குது. நம்ம இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்கும். இது வந்து வடக்கு பார்த்த, வடக்கு சரிவு பூமி, தெற்கு பார்த்த பூமி. ஸோ நான் இப்போ வந்து நார்த் நோக்கி நடந்துகிட்ருக்கேன், அதாவது வடக்கு நோக்கி நடந்துகிட்ருக்கேன். நான் இப்போ காமிச்சது வந்து கன்னிமூலையில் இருந்தோம், இப்போ வந்து நம்ம வடக்கு நோக்கி நடந்துகிட்ருக்கோம். நம்ம இடத்துல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம இடத்தோட வட திசையில் ஒரு ஆறு போயிட்டுருக்குங்க. இந்த ஆறு தான் இது, இந்த ஆறுலாம் ஃபுல்லாக முள் முளைச்சி கிடக்குது. நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இடையில இடையில வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர் போயிடுவேன். ஏன்னா நடந்துகிட்டே போனால் ஆல்ரெடி அந்த வீடியோ ரொம்ப லென்த்தி வீடியோ. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோவை சுருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்தந்த கார்னரில் போய் இந்த இடத்தோட வியூ காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து வடக்கு சரிவு பூமின்னு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அந்த சரிவு தெரியும். பார்த்தாவே நம்ம வீடு வந்து எக்ஸாக்டாக நம்ம கன்னிமூலையில் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட போர் வந்து, ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட ஜலமூலையில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஜலமூலை. இந்த இடத்துல வந்து இந்த வடகிழக்கு கார்னர் வந்து நீண்டு இருக்கும். வடகிழக்கு ஜலமூலைங்கிறது வந்து கொஞ்சம் காட்டில் வந்து நீண்டு இருக்கும். இந்த தோட்டத்தில் வந்து 1.5 lakhs அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட தண்ணி தேங்கிருக்கு. இந்த கம்ப்ளீட் இந்த 200 மரத்துக்கும் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப்ஸ் வந்து தொட்டிலிருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம ஜலமூலையில் வந்து ஆழத்தில் தொட்டி வைப்பாங்க, அதாவது கிரவுண்டை பறைச்சி வைப்பாங்க. இதே கன்னிமூலையில் வைக்கிறப்போ எபோத கிரவுண்டு, நம்ம பூமிக்கு மேலே தொட்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து வாஸ்து. ஸோ இது வந்து வாஸ்துக்காக வந்து நம்ம இடத்தோட தென்மேற்கு மூலையில் வந்து டேங்கை வந்து மேலே கட்டியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் கிரவுண்டுக்குள்ளே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வைக்கிறது வந்து இந்த ஜலமூலையில் இப்போ நம்ம நிற்கிற இடத்துல வைக்கலாம். ஸோ இது இந்த ஜலமூலையிலிருந்து இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வடகிழக்கு கார்னர். இதிலிருந்து கம்ப்ளீட் வியூ பார்த்துக்குங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கம்பெனி இருக்குது, காயர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி இருக்குது. இது வந்து அருமையான நாட்டு மரம், கம்ப்ளீட்டாக 200 மரத்துக்கும் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. ஃபென்சிங் ஒர்க் வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக கல்லெலாம் வாங்கி போட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 8 feet ஸ்டோனு, 8 அடி கல் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக டாட்டா ஸ்டீல் கம்பி. நான் இதை வந்து இது வரைக்கும் எந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணது கிடையாது. இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக என்னென்னா, இந்த லேண்ட் ஓனர் வந்து என்னென்ன போடணுமோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாட்டா ஸ்டீல். இது வந்து ஆல்ரெடி இருக்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி அந்த கம்பெனிக்காரங்க போட்டிருக்கிற ஃபென்சிங். நான் சொல்கிறது வந்து நம்ம இடத்தோட வெஸ்டர்ன் சைட்லேயும், நம்ம இடத்தோட இருக்கிற சவுத் சைடு அண்ட் நார்த் சைடு, இந்த மூணு பக்கமும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாட்டா ஸ்டீலில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ரோடு ஃபேஸில் வந்து 350 feet ரோடு ஃபேஸ் இருக்கும். அதாவது நம்ம 60 அடி ரோடு சொன்னாங்களா, அந்த 60 அடி ரோடில் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 350 அடி ரோடு ஃபேஸ் இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டார் வந்து டெக்ஸ்மோ மோட்டார், வாட்டர் டேங்க்குள்ளே, அதாவது நம்ம சொன்ன சப்மர்சபிள்குள்ளே போட்டிருக்கிறது வந்து லூசி மோட்டார்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டரோட ஸ்பெஷல் சொன்னால் சேர் இருந்தாலும் சேரோடு அந்த மோட்டர் ஓடிட்டுருக்கும், சேரை கூட வெளியில் தள்ளிடும். ஸோ நம்ம இடத்தோட அக்னி மூலைக்கு வந்துட்டோம், ஓகேவா. ஏதாவது தென்கிழக்கு கார்னர் வந்துட்டோம். தென்கிழக்கு கார்னர்லேருந்து நம்ம கம்ப்ளீட் இந்த வீடியோவோட வியூ பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து அந்த புளியமரம் வரைக்கும் ஃபுல்லாக ரோடு தான், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50-60 feet மேலே ரோடு இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் அக்னிமூலையிலேருந்து நம்ம கம்ப்ளீட் தோட்டத்தோட வியூ. ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தேன், இது வந்து லூசி மோட்டர் வந்து சப்மர்சபிளில் போட்டிருக்காங்க. டெக்ஸ்மோ மோட்டர் வந்து வாட்டர் அந்த மே தெரியுதுலங்கள தண்ணி தொட்டி அதுக்குள்ளே போட்டிருக்கிற வாட்டர் டேங்க்குள்ளே போட்டிருக்கிறது வந்து டெக்ஸ்மோ மோட்டருங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து இபி வந்து ரெசிடென்ஷியல் இபி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து இது 100% வாஸ்து பிஏபி வாய்க்கால், அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி இருக்குது. இந்த ஏரியாவில் 300 meters டிஸ்டன்ஸில் 2 செக் டேம் இருக்குதுங்க. 2 செக் டேமும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலத்தில் தண்ணி அருமையாக ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, இந்த இடத்த நீங்கள் வாங்குறப்போ 3-1A சர்வீஸ் வந்து லேண்ட் ஓனர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு அவர் வந்து கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வால் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த காட்டில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பைப்பு வந்து ஆசீர்வாத் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக நான் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த இடத்த சுற்றியும் வந்து கார்டனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீட்டை சுற்றியும். அதனால் ஒரு செம்பருத்தி துளசி எல்லா செடியும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போது. இது வந்து கேரளா டைப் வீடு, 2 அடுக்கு ஓடுன்னு சொல்லுவாங்க. மேலே வந்து நம்ம பழைய டைப் ஓடும், உள்ளே வந்து கூலிங்க்காக ஒரு ஓடும். இது வந்து 2 அடுக்கு ஓடு. இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு சொன்னிருந்தேன், 10x8 கிச்சன் சைஸு, கம்ப்ளீட்டாக ஸ்டீல் மேலே போட்டிருக்கிறது. எதுவுமே மரத்தப்ப கிடையாதுங்க, கம்ப்ளீட்டாக டாட்டா ஸ்டீல் வாங்கி அந்த டாட்டா ஸ்டீலில் தான் ரூஃப் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கிச்சனில் வந்து நல்லா பாருங்கள், அருமையான இடம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து கம்ப்ளீட் டைல்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நான் வீடியோ எடுக்கிறப்போ வந்து அந்த டைல்ஸ் ஒர்க்கெலாம் காமிக்கல, பட் நீங்கள் நேரில் வரப்போ உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான வீடு பார்த்துருப்பீங்க. நான் ஓடு வந்து பெயிண்ட் பண்ணாததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிறது காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நேரில் வரப்போ அந்த பெயிண்டிங்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பெட்ரூம்குள்ளே போகலாம். இது வந்து 10x16 ரூமு. ரூமில் வந்து அழகான ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, கம்ப்ளீட் A to Z ஒர்க் அவங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணி எடுத்து விடுறது, அழகாக இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் வேறு எதுக்கும் இதுக்குன்னு இந்த காட்டுக்குன்னு நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. A to Z அவங்களே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் EB லைனும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் 5 HP மோட்டர் ரன் ஆகிற அளவுக்கு சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதில் பத்தலை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து காம்பேக்டான ஒரு வீடு தான். இந்த வீட்டில் வந்து வெளியில் ஒரு இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றியும் நல்ல இடம் இருக்குது, கார்டனிங் இடம் இங்கே. நான் ஓகே, இதுதான் வந்து வெளியில் இருக்கிற இடம். ஸோ இது வந்து டோட்டலாக 2.4 ஏக்கர். இந்த இடத்தோட விலை வந்து டோட்டலாக ஏக்கர் வந்து 35 லேக்ஸ் சொல்கிறாங்க. 33 லேக்ஸ் வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி பேசலாம். இது நேரில் வரப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. 35 லேக்ஸுங்கிறது பெர் ஏக்கரோட ரேட்டு. ஸோ டோட்டலாக 2.41 ஏக்கர், 2 ஏக்கர் 41 சென்ட் இருக்குது. கம்ப்ளீட் 60-70 வருஷ டாக்குமெண்ட் இருக்குங்க, கம்ப்ளீட் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குது. உங்களுக்கு லீகல் இம்மிடியேட்டாக துருவாயிரம், சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம தோட்டத்தோட வியூ பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த வீட்டோட அழகு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.